அண்ணே, கடைசியில் நேற்று நீங்கள் ஸ்கூலுக்கு வரல, நான் ஸ்கூலுக்கு போனேன். உங்களை மாதிரி நானும் நிறைய தெரிஞ்சுட்டு வந்தேன். நீ போனா என்ன, நான் போனா என்ன, எல்லாம் ஒன்று தானே பேசலஸ். நீ போனால் எனக்கு சொல்ல போகிற, அதுக்காக நான் வரல. இன்னைக்கு நிறைய சொன்னாங்கண்ணே. நம்ம உடம்புல இருக்கிற செல்லோட அமைப்பை பற்றி சொன்னாங்க. நம்ம எத்தனை டைப்ஸ்ன்னு சொன்னாங்க. நம்மளோட உணவு ஊட்ட முறைகளை பற்றி சொன்னாங்கண்ணே. அன்னைக்கு ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரினே ஒரு செல் உயிரி தான் சொல்றாங்க, வெளியில இருக்க கவரை கேப்சியூல்னு சொல்றாங்கண்ணே. பரவாயில்லப்பா, ஒரு புது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். வேற என்னெல்லாம் சொன்னாங்க? செல் சுவர்னு ஒரு வெளியை எடுக்கணேன், நம்ம செல்ல பாதுகாக்குதான். மனுஷங்களோட வீட்டை பாதுகாக்கிற மாதிரி சொல்லு. அப்போ செல் சுவர் இருக்கிறது நம்ம செல்லுக்கு பாதுகாப்பு. இதெல்லாம் மைக்ரோஸ்கோப்ல பாத்துருக்காங்கண்ணே. அப்புறம் அங்கதான் ப்ரோகாரியோட்ல நமக்கு உட்கரு கிடையாது, ஆனா உட்கரு பொருள்லாம் இருக்குண்ணே. அதை வந்து நியூக்ளியாய்டுன்னு சொல்றாங்க. ஆனா மத்த செல்லுக்கெல்லாம்ண்ணே உட்கரு உரை இருக்குமா நமக்கு இல்லையா? அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்களே, சைட்டோபிளாசத்துல பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்லப்படுற கூடுதல் குரோமோசோமல் டிஎன்ஏ இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா புரத சேர்க்கை 70S ரைபோசோம் அப்படிங்கிற ரைபோசோம்னால நடக்குதாம்ண. இடம் விட்டு இடம் நகர்றதுக்கு நம்ம எல்லாம் கசையிலேயே தான் பயன்படுத்துறோமாம்ண. அப்பா பொறுப்பா, நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்த சொல்லிட்டே போறேன். கேப்சியூலு, செல் சுவர், நியூக்ளியாய்டு, அப்புறம் என்ன பிளாஸ்மிட், புரத சேர்க்கைக்கு 70S வகை ரைபோசோம், இன்னொன்னு கசையில. சாரிப்பா, கிளியரா புரிஞ்சுச்சுப்பா? அப்புறம் நம்மள வகைப்படுத்துறாங்கண்ண. நம்ம செல்லு வடிவத்தை வச்சு பாத்தீங்கன்னா கோல் வடிவத்தில் இருக்கிற பேசிலை, சுருள் வடிவத்தில் இருக்கிற ஸ்பைரில்லா, கோல வடிவத்தில் இருக்கிற காக்கை, கம வடிவத்தில் இருக்கிற விப்ரியோன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இல்ல இந்த பேசிலைக்கு எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா இந்த பேசில சாந்த்ராசிஸ், ஹெலிகோபாக்டர் பைலோரி அப்படிங்கறத சுருள் வடிவத்துக்கும் எடுத்துக்காட்டா சொல்றாங்கண்ணே, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்ங்கிறத கோல வடிவத்துக்கும், விப்ரியோ காலரிங்கிறத கமா வடிவம் அதாவது விப்ரியோவுக்கும் எடுத்துக்காட்டா சொல்றாங்கண்ணே. அடே அப்பா, நம்மளே இத்தனை பேர் இருக்குமா? நான் கூட நீ நானும் மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கட்டுறது கை மண் அளவுனே, இது மட்டும் இல்லாம கசையிலே வச்சு வேற பிரிக்கிறாங்க. ஒற்றை கசையிலை வகை, ஒரு முனை கற்றை கசையிலை வகை, சுற்று கசையிலை வகை, கசையிலை இல்லாதவை, இப்படி நிறைய டைப் பிரிச்சு வச்சிருக்காங்கண்ணே. இல்ல ஒற்றை கசையிலை வகை பாத்தீங்கன்னா இந்த விப்ரியோ கலரே பொங்கல மாதிரியே இருக்கிறது. ஒரு பக்கமா கற்றையா கசையிலை வச்சுக்கிட்டு இருக்க சூடோமோனாஸ், மனுஷங்களோட குடல்ல வாழ்ற ஏக்கோலை, கசையில இல்லாத கோரணி பாக்டீரியம், இது எல்லாமே கசையிலே வச்சு வேற வேற வகைகளாம்ண. நான் யாரு எனக்கே தெரிஞ்சிருச்சுன்னு நான் பாட்டு பாடணும் போல இருப்பா. நீதான் நாம எப்படி உணவு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற வரைய கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்கண்ணே. சயனோ பாக்டீரியான்னு ஒரு பாக்டீரியானே நம்மள மாதிரியே, அது சூரிய ஒளில இருந்து தானே உணவு தயாரிச்சுக்கிறதான். அப்புறம் சில பாக்டீரியா பாத்தீங்கன்னா வேதி சார்பு உணவு ஊட்டம்ன்றாங்க, வேதிமுறையில தனியா தயாரிச்சுக்கிறது. அப்புறம் சில உயிர்கள் வந்து மற்ற உயிர்களோட ஒட்டி வாழ்ந்துக்கிட்டு ரெண்டு பேருமே நன்மை அடைகிற மாதிரி இருக்கு, அதை கூட்டு உயிர் வாழ்க்கைன்னு சொல்றாங்கண்ணே. அதுக்கு உதாரணமா ஏகோலை பாக்டீரியாவை சொல்றாங்கண்ணே. ரெண்டு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கே நம்ம ரெண்டு பேரும் நம்மளை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இந்த பசங்களை அவ்வளவு தெரிஞ்சுப்பாங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பா.